हलो फ्रेंड्स अनेवरुक्कुम विनायक सतुर्थी नल्वाळ्त्तुक्कल इन्नैक्कु नम्म इंद वीडियोवुल एन्न पार्क्करोम अप्पडिनु पार्त्तींगन्ना कोळुक्कट्टै रेसिपी वंदु तान् पार्क्क पोरोम अदावदु इप्पो कोळुक्कट्टै अच्चु मूलमा एप्पडि सेय्यिरदु अच्चु इल्लाम एप्पडि सेय्यिरदु अप्पडिन्रत इंद वीडियोवुल नम्म पार्क्क पोरोम अदुक्कु मुन्नाडि नींगा चेनलै सब्स्क्रैब पण्णलैना कीळे तेरिर रेड कलर सब्स्क्रैब बटनै क्लिक पण्णिट्टु पक्कत्तुल तेरिर बेल ऐकानै क्लिक पण्णिक्कंग अदु मूलमा नांगा पोर ओव्वोरु वीडियोवुम मिस् पण्णाम पार्क्कलाम वांगा वीडियोक्कुल्ल पोलाम अरिसि मावु ओरु कप् एडुत्तुक्कंग அதுக்கப்புறம் அதே கப்பில் 1.5 அளவு கப்பு தண்ணீர் வந்து சேர்த்துக்குங்க இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துட்டதால மாவுல வந்து நம்ம உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நல்லா இந்த மாதிரி உடன் ஸ்டிக் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க பாருங்க இப்ப தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்திருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதுல அரிசி மாவை சேர்த்துக்கங்க ஒரு உடன் ஸ்டிக் எடுத்துட்டு இந்த மாதிரி நடுவுல இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சிருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விட போறோம் நல்லா கிட்டுங்க ரொம்ப வந்து தண்ணி ஊத்திர கூடாது ரொம்ப தண்ணி ஊத்துனீங்க அப்படினா தண்ணியா ஆயிடும் சோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ மறுபடியும் வந்து திரும்ப அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி கிளறி விடுங்க நல்லா கிளறி இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா நல்லா கட்டி பதத்துக்கு வரணும் இப்போ நீங்க வீட்ல அரிசி மாவு செய்யணும் அப்படினா நல்லா பச்சரிசி எடுத்து ஒரு தண்ணியில வந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா கழுவி ஊற வச்சிருங்க தண்ணிய ஊத்தி நல்லா ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிருங்க ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தண்ணிய எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு வெயில்ல ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வந்து காய வச்சிருங்க காய வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க மிக்ஸில கூட மிக்ஸி ஜார்ல கூட போட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சி அதை வந்து சலிச்சிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அரிசி ரொம்ப அதிகமா இருக்குனா ரைஸ் மில்ல கொடுத்து கூட நீங்க அரைச்சி இந்த மாதிரி சலிச்சிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கடையிலயே கூட உங்களுக்கு ரெடிமேடா வந்து விக்கறாங்க கொல்கட்டா மாவு சொல்லிட்டு அரிசி மாவு சொல்லிட்டு நீங்க அப்படி வேணா கூட வாங்கி நல்லா சலிச்சி இந்த மாதிரி கொல்கட்டா சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப நல்லா தண்ணி எல்லாம் mix பண்ணவனா கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணவனா இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சூடு இருக்கா நான் செக் பண்ணிட்டு நம்ம கையிலயே கூட நல்லா மாவு சப்பாத்திக்கு எப்படி பசைறோமோ அந்த மாதிரி அந்த பதத்துக்கு நல்லா பசைஞ்சிக்கலாம் நடுவுல தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சப்பாத்தி அளவு சப்பாத்தி பதத்துக்கு வந்து நல்லா பசைஞ்சி மாவு வந்து வச்சுக்கங்க இப்போ நான் அந்த 1.5 பவுல் சுடு தண்ணியை வந்து நான் ஃபுல்லாவே யூஸ் பண்ணல பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல வந்து முக்கால் அளவுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் சோ உங்களுக்கு எவ்வளவு பதத்துக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்றது பொறுத்து தான் இருக்கு இந்த மாதிரி நீங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிருங்க இப்போ கொழுக்கட்டைக்குள்ள வைக்கிற பூர்ணம் அதாவது ஸ்டஃப் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா வறுத்து தோல் உரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் நல்லா துருவி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா வறுந்து வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் இப்போ அதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறோம் வறுத்து நல்லா அந்த மேலே உள்ள தோல் எடுத்து அது வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவிட்டு அதை வறுத்து அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து வெல்லம் துருவினதை ஒரு கப் அளவு இருந்துச்சு அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து பொட்டுக்கடலை வந்து ஒரு அரை கப் வந்து சேர்த்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஏலக்காய் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறோம் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சிக்கலாம் ரொம்ப பொடியாக அரைச்சிடக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு அரைச்ச போதும் ரொம்ப பொடியாக அரைச்சிட வேணாம் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம் அந்த பிளேட்டில் வந்து அரைச்சதை வந்து நம்ம சேர்த்துட்டு இப்போ இந்த கொழுக்கட்டை நீங்கள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வந்து நீங்கள் அடுப்பில் வந்து லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்
ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அது மூலமாக பார்த்திங்கன்னா அந்த வெள்ளெல்லாம் உரிக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு நாள் வச்சு கூட நீங்கள் அதை வந்து சாப்பிட்லாம். பட் நான் வந்து இது ஒன் டே நம்ம யூஸ் பண்ண மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதில் நான் ஃப்ரை பண்ணல எதுவுமே, அப்படி நான் டைரெக்டாக வந்து அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இது பண்ணி இந்த மாதிரி ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்துக்கிறோம். மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் லைட்டாக ரெண்டு கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது மூலமாக மாவு வந்து உங்கள் கையில் ஒட்டாது. ஸோ இப்போ இந்த கொல்கட்டை செய்கிற அந்த ஷேப்பரை எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தடவிடுங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகுனா உங்களுக்கு மாவு வந்து அந்த ஷேப்பரில் வந்து ஒட்டாது, உங்களுக்கு ஷேப் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு பால் எடுத்து அந்த அளவுக்கு மாவு எடுத்து அதுக்குள்ளே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபிங்கரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி மாவு வந்து சேர்த்துக்கிட்டே இருங்க. நல்லா ஃபுல்லாக கவர் ஆகணும், எல்லா எட்ஜஸும் வந்து கவர் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபிங்கரில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா கவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த பாட்டம் வந்து கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து அந்த பாட்டம் வந்து கவர் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கவர் ஆகிடும். இப்போ மாவு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷேப்பர் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இந்தளவுக்கு உங்களுக்கு அருமையாக வந்து ஷேப்பரில் பண்ண கிடைக்கும். இந்த ஷேப்பர் பார்த்திங்கன்னா கடையில் கூட விற்கிறது வரும், ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து உங்கள்கிட்ட அந்த கொல்கட்டை செய்கிற ஷேப்பர் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வீட்லேயே வந்து கையில் கூட இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி அந்தளவுக்கு எடுத்து லெமன் சைஸ் பால் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணால் வந்து அது என்லார்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மாவு வந்து எல்லோரும் ஆகிட்டோம்னா அவ்வளோதான் பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணும். ஆனால் நடுவில் வந்து எங்கேயும் வந்து கிராக்ஸ் இருக்கக்கூடாது, இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வைக்கிற அந்த பூர்ணம் வந்து வெளியே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக வந்து பூர்ணம் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கி எல்லா சைட்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அது க்ளோஸ் ஆகிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள்கிட்ட ஷேப்பர்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கூட சிம்பிளாக வந்து பண்ணி சாப்பிட்லாம். மீதம் இருக்கிற மாவில் இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பில் இட்லி பானை வச்சுட்டு அதில் 4லேருந்து 1 பங்கு தண்ணியை சேர்த்து சுட வைக்கிறோம். கொஞ்சம் கொதிப்பு வந்தோடனே ஒரு லேயர், அதாவது அந்த தண்ணிக்கும் அந்த பிளேட்டுக்கும் ஒரு இடைவெளி இருக்கணும், அதுக்கடுத்து வந்து பிளேட் வைங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கொல்கட்டையை வந்து அவிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொல்கட்டை குக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கொல்கட்டை வந்து ஷேப் வந்து வெடிச்சிடும், அப்புறம் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் அடுத்த லேயரும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடறோம். இப்போ நம்ம வச்சுருக்க லேயருக்கும் இதுக்கு முன்னாடி வச்ச லேயருக்கும் நடுவில் கேப் இருக்கணும். அப்படி கேப் இல்லைன்னா இப்போ நம்ம வச்சுருக்க அந்த கொல்கட்டை வந்து நசுங்கிடும். ஸோ அது நசுங்காமல் பார்த்துக்குங்க.
இப்போ இட்லி பானை மூடியை வச்சு இந்த மாதிரி மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க, அப்புறம் கொழுக்கட்டை வந்து வெடிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வந்துருச்சு, அவ்வளோதான். இந்தளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வைங்க, லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.